நான் அந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நடிகர் அப்பாஸ் நேரலியில் பேசிய விடயங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த காணொலியில் ரசிகர்களுடன் பல்வேறு விடயங்களை மனம் விட்டு பேசியிருந்தார் எப்படி நான் அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கும் போது பண்ணாமல் நான் படம் பண்ணுவதில்லை சில இயக்குநர்கள் கதை சொல்வதற்கு நேரம் கேட்டிருந்தாலும் கூட இருப்பினும் சொல்ல முடியாது ஒரு அருமையான கதை என் மனதுக்கு பிடித்திருந்தால் நிச்சயம் பண்ணுவேன் ஆனால் இப்போதைக்கு எனக்கு ஆர்வம் இல்லை தினமும் எளிமையான சின்ன சின்ன பிரச்சனைகள் மண்டிக்குள் வந்து கொண்டிருக்கிறது குடும்பத்திலிருந்து நிறைய இடங்களுக்கு பிரிந்து சென்றிருக்கிறார்கள் ஒரு குடும்பம் சேர்ந்து எப்படி இருக்கலாம் என்பது குறித்த ஆசைகள் நிறைய இருக்கிறது இளைஞர்கள் உழைக்கும் மக்கள் வேலையில் இருப்பவர்கள் பலருக்கும் தற்கொலை எண்ணம் மேலிடும் நானும் மிகவும் டீனேஜ் வயதில் எண்ணங்களை எதிர்கொண்டேன் அந்த எண்ணத்தை மாற்றியதால் தற்போது வாழ்க்கையில் ஒரு சிறந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை அனுபவம் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றினால் எனக்கு மிகப்பெரிய வெற்றி அல்லது விருது என்றே சொல்வேன் பட் என்னுடைய பெரிய என்னுடைய நோக்கம் அப்படியான உதவியை நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆனால் இதற்கெல்லாம் ஊக்கமும் வர வேண்டும் அப்போதுதான் மற்றவர்களுக்கு பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுக்க முடியும் அதற்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை ஆதரவு கொடுத்திருக்கும் ரசிகர்களுக்கு நன்றி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் தொண்ணூறுகளில் முக்கிய இளம் நடிகராக அப்பாஸ் வளம் வந்தார் காதல் தேசம் உள்ளிட்ட திரைப்படங்களின் மூலம் பெரிய ரசிகர் பட்டாளத்தை தன்னகத்தை கொண்டுள்ளார் இன்றும் அப்பாசுக்கான ரசிகர் வட்டம் அவரின் நீங்காத அன்பை கொடுத்து வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது